Taste the daily. தமிழகத்தில் இருவேறு பகுதிகளில் பெய்த பலத்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஆத்தூர், முத்தழகுப்பட்டி, கனிவாடி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த பலத்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதேபோன்று கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் கிணத்துக்கடவு மேம்பாலத்திற்கு கீழ் உள்ள மழைநீர் வடிகால் வாய்க்காலில் மழைநீர் வெளியேறாமல் குளம் போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் அவதியடைந்தனர். சென்னை, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். சென்னையில் அண்ணா சாலை, காமராஜர் சாலை, பட்டினம்பாக்கம், மயிலாப்பூர், மந்தவெளி, நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், வடபழனி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சாரல் மழை பெய்தது. இதன் காரணமாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டதால் சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வந்த நிலையில் உளுந்தூர்பேட்டை, திருக்கோவிலூர் ஆகிய சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. சாலைகளில் மழைநீரானது பெருக்கெடுத்து ஓடியதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த தொடர் மழையின் காரணமாக பழைய குற்றால அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அருவியில் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்ட நிலையில் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது.